கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் கண் திறந்திட வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் பெரிய கடவுள் காக்க வேண்டும் மண் பயனுற வேண்டும் மண் பயனுற வேண்டும் வானகம் இங்கு தென்பட வேண்டும் உண்மை நின்றிட வேண்டும் வெளியிட்டிருக்கிற அந்த புத்தகத்துக்கு தனிமையின் தடயங்கள் என்று பெயர். அதை நம்முடைய மிருதன்பால் அவர்கள் கவிஞராக இருந்து எழுதியிருக்கிறார்கள். அவர் ஒரு தொழிலில் இருந்துக்கிட்டு இந்த தொழிலை எப்படி செஞ்சார்னு எனக்கு தெரியல. தன்னுடைய ஆசைக்காக தன் உள்ளத்திலே பொங்குகிற கருத்துக்களை சொல்லுவதற்காக இந்த துறையை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதுதான் கவிதைத்துறை. அந்த புத்தகம் தான் தனிமையின் தடயங்கள். மிருதன்பால் அவர்களை எனக்கு தெரியவே தெரியாது. இந்த கவிதை படித்த பிறகு மிருதன்பாலா யார் என்பதை புரிந்து கொண்டேன். அவருக்கு முகவரியாக இந்த புத்தகம் இருக்கிறது. போன போக்கில் எழுதிட்டு போய் அதை குப்பைத்தொட்டியில் போடுற மாதிரி கவிதைகள் இல்லை. தன் மனைவியை பற்றியே அவர் கவிதை எழுதி நன்றி சொல்லியிருக்கார். அந்த உணர்வு இருந்தால் தான் அவர் மனிதநேயம் உள்ள மனிதர். அந்த அம்மா எப்படி வந்தாங்க, அவர் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அவர் எனக்கு எப்படி வீட்டுக்கு துணையாக இருக்காங்க, இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என் மனைவி, அதுக்காக நன்றி சொல்கிறேன்னு இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கார் சார். ஒரே ஒரு கவிதையை மட்டும் சொல்கிறேன். காது மடலில் சிறு கடிகள் செய்து மாது உன்னை மாறுபடைப்பேன், கன்னிமைக்கும் உண்டு ஒத்தனம், பின் கழுத்துக்கும் தருவேன் முத்தம். இவர் எழுதின கவிதை. நான் நேத்ராத்திரி ஆளு தான், நேத்ரி அம்மா நேத்ராத்திரி அம்மா போட்டவனே நான் தான். அது அந்த மாதிரியான ஒரு கவிதையும் அசிங்கம் இல்லாமல் சொல்லியிருக்கேன். அதுதான் விஷயம். ஆகவே அவருக்கு அந்த திறமை இருக்கிறது. அந்த திறமையை நாம் வாழ்த்துவோம், அந்த திறமையை நாம் ஊக்கப்படுத்துவோம். அவருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்க ஆசைப்படுறேன். நிறைய கவிதைகள் எழுத வேண்டும் என்று உங்களை நாங்கள் கேட்கவில்லை, நிறைவான கவிதைகள் எழுத வேண்டும் என்ற வேண்டுகோளை எங்கள் மத்தியில் வைத்தேன். நாட்டுக்கும் உலகுக்கும் மக்களுக்கும் தேவையான கவிதைகள் எழுதி நீண்ட புகழ் பெற்று நம்முடைய பெருங்கவிஞருடைய வரிசையிலே உங்கள் பெயர் சேர்க்கப்பட வேண்டும் என்று உளமாற மனமாற வாழ்த்தி, எண்ணியது எண்ணியாங்கு எய்திவர் எண்ணியர் திண்ணியரகப்பர் என்ற குரலை சொல்லி நீங்கள் கவிஞனாக வேண்டும் என்று நினைத்திருக்க அந்த லட்சியம் நிச்சயமாக நிறைவேறும். யார் சிந்திக்கப்படுகிறார்கள் அவர்கள் காலத்தில் மட்டும் அல்ல, அதற்கு பிறகும் என்றால் கவிதையை தந்தவன் அதற்கு பிறகு எழுத்தை தந்தவன் இவர்கள் இருவரைத்தான் காலம் ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முந்தி திருவள்ளுவன் ஒரு நெசவாளி, கற்பனை கூட செய்து பார்த்திருக்க மாட்டான் காலமெல்லாம் அவனுடைய 1336 குரட்பாக்கள் பேசப்படும் என்று, கன்னியாகுமரியில் அவ்வளவு பெரிய ஒரு உயரச்சிலை தனக்கு எழுப்பப்படும் என்று அவன் எண்ணி இருக்க மாட்டான். அவன் எழுத்து எழுப்பியிருக்கிறது. அதே போல தான் ஒரு பாட்டி, நமக்கெல்லாம் அப்பாவை பெற்ற வகையில் ஒரு பாட்டி, அம்மாவை பெற்ற வகையில் ஒரு பாட்டி, ஆனால் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் நமக்கெல்லாம் ஒரு பாட்டி அவ்வை பாட்டி. நிறைய எழுதினால் எங்கே ஞாபகம் வைத்துக் கொள்ள மாட்டார்களோ என்கின்ற ஒரு பொருளிலே ஒற்றை வரியில் ஆத்திச்சூடி சொன்னாள். இவ்வளவு வசதி இருக்குன்னு இந்த காலத்திலே பார்த்து பார்த்து செய்வது, சிந்திப்பது, எழுதுவது என்பதெல்லாம் பெருசில்லை. பேனா கூட இல்லாத ஓலையிலே நீங்கள் வந்து எழுத்தாணி என்று ஒன்றை எடுத்துக்கொண்டு அதை எப்படி பிடிக்கணுங்கிறதுக்கெல்லாம் இருக்கு. அப்படி ஒரு காலத்திலே ஒரு பாராட்டு, வாசகனுடைய பாராட்டு என்பதெல்லாம் கிடைக்காத ஒரு காலத்திலே இவர்கள் பின்னால் ஒரு பெரிய சமுதாயம் வரப்போகிறது என்று அந்த சமுதாயத்தை முன்னிறுத்தி சமுதாயத்தை மனதிலே நினைத்து கொண்டு அவர்கள் பாடிய பாடல்கள் தான் இன்றைக்கு நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கு.
ஒரு கவிதையை நாம் படிச்சுட்டா நமக்குள்ளே அது நங்கூரம் போட்டு நம்மளை ஓரளவுக்கு சராசரி கவிஞனாவது ஆக்குவதற்கு முயற்சி செய்யணும். இந்த புத்தகத்தினுடைய வடிவம் சதுரம். எனக்கு தெரிஞ்சு சதுரமாக யாரும் புத்தகம் போட்டதில்லை. நீங்கள் உங்கள் வீட்டு புத்தக அறையில் இதை வைக்கும் பொழுது அவரை போலவே இதுவும் தனியாக தெரியும். அடுத்து கவிதைக்குன்னு ஒரு பெரிய மெனக்கடல், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கவிதைகளையும் அடுத்த கவிதையோடு நூல் போட்டு இணைப்பது போல ஒரு கோடு. இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் பார்த்தா தெரியும். ரொம்ப அழகாக ஒரு ஓவியரை வைத்து கொண்டு ஒரு புஸ்தகத்துக்கு இவ்வளவு பெரிய மெனக்கடலா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த இடத்துல என்னை ரொம்ப கவர்ந்த இரண்டு கவிதைகள், புத்தனின் பௌர்ணமி அப்படிங்கிற கவிதை, ரொம்ப உங்களுக்கெல்லாம் ரொம்ப சுலபமாக புரியும், ரொம்ப புரியும், ரொம்ப சிந்திக்க வைக்கும். அதே நேரத்துக்குள்ளே உங்களுக்குள்ளே சில கேள்விகளை எழுப்பி அவரை சந்திக்கும் போது நீங்கள் எந்த பொருளில் எழுதினீர்கள் என்று உங்களை கேட்கவும் வைக்கும். பிறவி பயன் 5-5 வரிதான், ஆனால் ரொம்ப அழுத்தமான ஒரு கவிதை என்று சொல்லுவேன். பூட்டன் காலத்து வேர்கள், பாட்டன் காலத்தின் நிழல்கள், அப்பன் தந்தான் பழங்கள், நான் செய்த கொடை மகவுக்கு வெறும் விறகா. அதாவது மரத்து, மரத்தை படம் போட்டிருக்கு, அந்த மரத்தை பார்த்துக்கணும், மரத்தை நினச்சிக்கணும். பூட்டன் காலத்து வேர், வேறாக இருக்கிறது பூட்டன், பாட்டன் வந்து நிழல் தந்தான், அப்பன் பழம் தந்தான், நான் செய்த கொடை, இன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், மகவுக்கு மரத்தையே தரப்போறேனா இல்லை அதை வெட்டி விறகா தரப்போறேனா, என்னை காலம் என்ன செய்ய போகிறது எனக்கு தெரியல, நான் ஒரு பெரிய கேள்விக்குறி நிலையில் இருக்கேன், ஒரு பெரிய சிந்தனையை கிளப்பி விடுகிறார். இப்படி பக்கத்துக்கு பக்கம் வார்த்தை ஜாலம், பக்கத்துக்கு பக்கம் கருத்தின் ஆழம், பக்கத்திற்கு பக்கம் ஓவியங்களின் கோலம், மொத்தத்தில் இந்த தனிமையின் தடயங்கள். இது வந்து இந்த தலைப்பே வந்து ரொம்ப, தலைப்பை குறித்தே ஒரு PhD பண்ணலாம். கவிதைக்கு நோக்கம் இருக்கிறதே அது வந்து ரொம்ப முக்கியம். இந்த நோக்கத்துக்கு கவிதைக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமே நோக்கம் என்பது மிக சிறப்பானதாக இருக்க வேண்டும். நோக்கு, நோக்கு சிறப்பாக இருந்தால் போக்கு சிறப்பாக இருக்கும், போக்கு சிறப்பாக இருந்தால் வாக்கு சிறப்பாக இருக்கும், வாக்கு சிறப்பாக இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் இது போன்ற மேடை கிடைக்கும், மேடையிலே பாராட்டுகள் கிடைக்கும், காலகாலத்திற்கும் நிற்கின்ற பேர் கிடைக்கும். அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல உதாரணமாக மிருதன் பாலா இருக்கிறார். இந்த மேடையிலே நூலாசிரியர் மிருதன் பாலா அவர்களுக்கு கவிச்சுடர் என்ற விருதையும் நினைவு பரிசையும் வழங்கி சிறப்பிக்குமாறு இந்திரா சுந்தரராஜன் SPM டெல்லி கணேஷ் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். சற்றேறக்குறைய 30 வருடங்களுக்கு பிறகு தமிழெண்ணை என்னை திடீரென வாரி அணைத்து கொண்டாள். அதன் விளைவு இந்த புத்தகம் உங்கள் கரங்களில். இந்த படைப்பின் மூலம் முற்றிலும் ஒரு புதிய உலகம் எனக்கு விரிய தொடங்கியுள்ளது. நான் கவிதைகளை எழுத தொடக்கப்புள்ளியான முனைவர் ஆஸ்வின், தொடர்ந்து உதவிகள் புரிந்து ஊக்கிய அலுவலக நண்பர்கள் முனைவர் சபிதா, ராமலிங்கம், திவாகர், அல்லாபக்ஸ், நண்பர் GK ஜி கிருஷ்ணமூர்த்தி, நல்லாசிரியர் முரளிதரன், காவேரி மணியன் அவர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தை நான் காணிக்கையாக்குகிறேன். இந்த தொகுப்பிற்கு அணுந்துரை, புனைந்துரை, வாழ்த்துறை வழங்கிய திரு இந்திரா சவுந்தரராஜன், திரு ராசி அழகப்பன், திரு பாலசுப்ரமணியம், முனைவர் செல்வி ஆஸ்வின், ஹலோ FM மூத்த தொகுப்பாளர் டைரி செல்வா என்கின்ற செல்வகீதா,
பிரசன்ன வெங்கடேசன் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த தொகுப்பை புத்தக வடிவில் கொண்டு வர ஆலோசனைகள் கூறி வழிநடத்திய நண்பர் பிரசன்ன வெங்கடேசன் அவர்கள், அறிமுகம் செய்த ராமலிங்கம், விக்னேஷ் அச்சக உரிமையாளர் கார்த்திகேயன், கவிதையுடன் இசைவுற அழகிய ஓவியங்கள் வரைந்த ஓவியர் பிரேம் நசீர், அட்டை வடி ஓவியத்தை வரைந்த என்னை எப்பொழுதும் என்மாகவா என்று வியக்க வைக்கும் செல்வி ஐஸ்வர்யா மற்றும் என் இலக்கிய வட்டார நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அளவற்ற அன்பு கருணை நன்றிகள். தமிழுக்காக புகழுக்காக பாடப்பட வேண்டும் என்பதற்காக தலைப்பிள்ளைகள் தங்கள் தலையை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது தமிழுக்காக தலை கொடுக்கின்ற ஒரு சமூகம் இந்த சமூகம். கச்சிருக்கும் போது கரும்பானேன், கை குழந்தை வச்சிருக்கும் போது வேம்பானேன், நச்சிருக்கும் கண்ணார் கரும்பானார், காணவும் நான் வேம்பானேன் அண்ணா மலையரசுக்கு. என்னுடைய வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் கிடைக்காமலே போயிருக்கிறது. ஐயா, இந்திரா சவுந்தரராஜன் அவர்களோடு நான் பணியாற்றவில்லை என்கிற இயக்கம் எனக்கு இருக்கிறது. இப்போது முடியவில்லையானாலும் அடுத்து நாம் தொடர வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிறேன் என்பதை ஐயா அவரிடத்திலே சொல்லிக் கொடுக்கிறேன்.